சென்னை மயிலாப்பூர்ல மின்சாரம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கறதுக்காக மக்கள் தற்போது தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க பேசுறா சொல்லுங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னு தெரியல செயல்படுதா செயல்படலையா சவடம் காதல சங்குதுரா மாதிரி இருக்கு மேயர் எங்க போறாங்க தெரியல அதிகாரிகள் எங்க இருக்கறாங்கன்னு தெரியல என்ன நடவடிக்கை கிட்டத்தட்ட நாலு நாளா வந்து கரண்ட் இல்லங்க தண்ணி இந்த சைடு வந்ததே கிடையாது தண்ணி ஆழ்வார்பேட்டில இருந்து வரக்கூடிய தண்ணி இங்க திருப்பி விட்டதுனால இங்க தண்ணி நாலு நாளா தேங்கி இருக்குது ஆனா இங்க பாதிக்கப்பட்ட யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்கல சட்டமன்ற உறுப்பினர் வரல மாமன்ற உறுப்பினர் வரல யாருமே இங்க வரல இங்க வந்து மக்களுக்கு வந்து பாலும் கிடைக்கல இதுவும் கிடைக்கல இது ஆனா டாஸ்மார்க் மட்டும் இயங்குது எங்களோட நிலை யாருமே கேட்கல குளிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல நாலு நாள் ஆகுது இதுக்கு என்ன பண்ண போறாங்க கரண்ட் இல்லாம மூச்சு தலைவர்ல இறந்துட்டா அப்பர் சாமி கோயில் திறந்த இறந்துட்டா இதெல்லாம் நல்லா இருப்பாங்களா இன்னைக்கு ஒண்ணு அது இதே புலக்கலையா இன்னைக்கு நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல நீ ஒரு சேலாம் ஓட்டு போடாதே நீ ஒருத்தையா கூட ஓட்டு போட மாட்டேன் இவனுக்கு நல்ல பேர் வந்தாலும் சரி கெட்ட பேர் வந்தாலும் சரி இதை செய்ய கூடாது கரண்ட் இல்லாம குடிக்கலாம் தண்ணி இல்லப்பா எவ குடிக்க தண்ணி இல்லப்பா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள திருச்சாப்பிள்ளைங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் பரவாயில்ல ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் என்னப்பா செய்வா பத்து பேர் இருக்கேன் பத்து பேர் என்ன பண்ணுவா அப்ப இவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணு இல்லையா